வைத்து செல்கிறாய், என்னை வெட்டிக் கொள்கிறாய், என் உயிரும் பறவை போலானதே, உன் இதய கூட்டில் வந்து சேர்ந்ததே. வானம் விட்டு வந்து நிலவும் எட்டி எட்டி பார்க்கும் உந்த அழகை கண்டு நானி விழுந்து உடைந்து போகும். இரவில் நீயும் நடந்தால் வீதி வெளிச்சம் கூடி போகும், தெருவிளக்கும் உன்னை கொஞ்சம் கண்ணடித்து பார்க்கும். பத்து விரல் நகங்கள் எல்லாம் மின்மின் போல மின்னிடுதே, சத்தமின்றி மின்மினிகள் வெக்கம் கொண்டு செஞ்சிடுதே. தொட்டு செல்கிறாய், என்னை வெட்டி கொள்கிறாய், என் உயிரும் பறவை போலானதே, உன் இதய கூட்டில் வந்து சேர்ந்ததே. வண்ண பூச்சி தொட்டா கையில் வண்ணம் வந்து ஒட்டும், பட்டு பூவே உன்னை தொட்டால் வாசம் உரையக்கும். உச்சி நரம்பு கூட உனது பெயரை உச்சரிக்கும், பக்கம் நீயும் வந்தால் எந்த பருவம் தத்தளிக்கும். உன் செவ்வாயின் தீவனறி இனி போத்துவர் போ நானறியும், நானறியும் பொழுதிலே உன்னுள் என்னை நான் செல்கிறாய், என்னை வெட்டி கொள்கிறாய், என் உயிரும் பறவை போலானதே, உன் இதய கூட்டில் வந்து சேர்ந்ததே. கத்தி வீழிகளாய் என்னை குத்தி சாய்க்கிறாய், கருவிழியில் விழுந்து கரைந்தே இந்த உலகில் மீண்டும் பிறந்தேன். பெண்களை கடந்து சென்றேனடி, என் உயிரின் வேர்வரை தொட்டாயிரானடி, கண்ணே ஜாலம் என்னடி. என்ன எவ்வளவு நேரம் சுட்டுக்கிட்டு இருப்பா, மீன் அது பாட்டுக்கு வேகம் விட. என்ன அவசரம், பொறுமையா இருங்க, உனக்காக தானே சுட்டுட்டு இருக்கேன். அளவு கடந்த பொறுமை ஆபத்துல போய் முடியும். மீனா, என்ன நான் சொல்றது, நல்லா வியாக்கணமா தான் பேசுறீங்க. மீன் சுட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம சுட்டு ஆத்திக்கலாம், வாபுல. எப்பவுமே உங்களுக்கு இந்த நினைப்பு தானா, சும்மா இருங்க. மானை பக்கத்துல வச்சுக்கிட்டு சிங்கம் பாத்துக்கிட்டு இருக்குமா, வாபுல. இப்படி பேசியே இந்த மைக்கி போடு. சதா, சதா, என்ன? எனக்கு ஒரு ஆசை. சொல்லு மைனா, சொல்லு, எதா இருந்தாலும் செய்யறேன். நான் உன் கை மேல ஏறி நிப்பேனா, நீ என்ன அப்படியே தூக்கிடுவியா? அட கிறுக்குள்ள, இதான் ஆசையா? மாமன் கையி சந்தன கட்ட ஏறி நில்லு, எப்படி தூக்குறேன் பாரு. நிஜமா தான் சொல்றியா? ஏறி நில்லு புள்ள, வா எந்திரே. இரு, வா.
எங்கடா போனா எதை பார்த்துடா பயந்த பாவம் புள்ளைக்கு உடம்பு நெருப்பா கொதிக்குது உண்மையான ஜுரமா இல்ல நாடகம் போறானா என்னங்க பையனே எதையோ பார்த்து பயந்துருக்கான் நீங்க வேற இவன் பண்றத பார்த்தாதான்டி எனக்கு பயமா இருக்குடி உங்களுக்கு என்ன பார்த்தாலே பயமா இருக்கும் சரி சாயங்காலம் டாக்டர் கிட்ட கூட்டு போ நான் ஸ்டேஷன் கிளம்புறேன் சரிங்க என்னன்னே தெரியல உடம்பு நெருப்பா கொதிக்குது கசாயம் போட்டு கொடுத்தீங்களா அத்தை இன்னும் இல்லமா இனிமேதான் போட்டு கொடுக்கணும் நீங்க போய் கசாயம் போட்டு எடுத்துருவாங்க நான் பாத்துக்கிறேன் சரி மகேஷ் கசாயம் போட்டு எடுத்துட்டு வரேன் நீ அது வரைக்கும் படுத்துரு பாத்துக்கமா காயத்ரி அச்சோ ஜுரம் நெருப்பா கொதிக்குதே தைல எங்கடா என்னமா தைலம் தேய்ச்சி விட்றியா ஆமா அத்த ஜுரம் கொஞ்சம் விடவில்ல சரி சரி உட்காரு எந்திரி மகேஷ் இந்த கசாயத்தை கொஞ்சம் குடி பாத்து சூடா இருக்கு பாத்து குடி என்னடா சொல்ற சத்தமா சொல்லாதரா யார் கதையில விழுந்துட்டு போகுது இதெல்லாம் தப்புடா மகேஷ் என்ன தப்பு மகேஷ் காயத்ரியை லவ் பண்ணுறான் அவ்வளோதானே என்ன அவ்வளோதானே காயத்ரி இவனை விட 10 வயசு பெரிய பொண்ணு அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேயே அவரோட அப்பா இறந்து போயிட்டார் சின்ன வயசுலேருந்து இவனோட அப்பா தான் காயத்ரியை தான் புள்ள மாதிரி வளர்த்துட்டு வராரு அவளை போய் எப்பட்றா சரி அதனால் என்ன அந்த பொண்ணு இவங்க அப்பா அம்மாவை மாமா அத்தன் தான் கூப்பிடுறா அதை நெசமாக்கணும்னு தானே ஆசைப்பட்றான் மாப்பிள்ள டே மகேஷ் இவன் பேச்சு கேட்காத அந்த பொண்ணோட ஜாதகம் ஊரறிஞ்ச விஷயம் கல்யாண தேதியை குறிச்சாலே வரப்போகிற மாப்பிள்ளைக்கு மரணம் நிச்சயம் மகேஷ் சொன்னால் புரிஞ்சிக்க வேணாம் தயவு செஞ்சு விட்டுரு உனக்கு ஆசையாக இருந்தால் சொல்லு 500 ரூபா தான் நான் கூப்பிட்டு போகிறேன் நான் சொல்கிறது கீழே அவளை மறந்துடு அடச்சி என்ன மாமா அப்படி பேசுகிற அவளை எனக்கு பிடிச்சிருக்கு அவளை கல்யாணம் பண்ண தான் ஆசைப்பட்றேன் இல்லைடா மகேஷ் நான் என்ன சொல்ல வரேன்னா நீ எதுவும் பேச வேணாம் நான் வரேன் என் பெரியத்தை சொல்லியிருக்கு அதோ இங்கே தெரியுதே ஒரு மலை அந்த மலைக்கு பின்னாடி தான் நிலா ஓய்வெடுக்குமா அதை சாட்சியாக வச்சு என் கழுத்தில் நீங்கள் தாலியை கட்டினீங்கன்னா நம்மளை யாராலையும் பிரிக்கவே முடியாது சரிதான் என் பாட்டி கூட சொல்லியிருக்கா அந்த மலைக்கு பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்களாம் நம்ம அப்பா அம்மா விளையாட்டு விளையாண்டா நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது நான் முதல் மரியாதை படத்தை பார்த்து எவ்வளோ அழகாக யோசித்தேன் நீ இவ்வளோ கேவலமாக யோசிக்கிற நம்ம கல்யாணம் பண்ணுறது எதுக்கு போதும் போதும் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியும் நாம் இப்போ அந்த மலைக்கு பின்னாடி போயிட்டு வருவோமா அப்படியா இறுக்கி அணைச்சி ஒரு உமா தந்தாதான் யாரும் அவன் வெள்ளம பண்ற யாரோ வராங்க நான் போறேன் யாரா நீங்க எனக்குன்னு எங்க இருந்துடா வர்றீங்க
மகேஷ், ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? மேல வா. தனியா மாவு புழியறேன்னு நினைச்சேன், நல்ல வேலை நீ வந்துட்ட. வா வந்து ஒரு கை போடு. என்னாச்சுடா? ஒண்ணும் இல்ல. ஏய், பச்சை மாவை சாப்பிடாத, வயிறு வலிக்கும். காயத்ரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. என்ன உனக்கு பிடிக்குமா? ஹே, என்ன இப்படி கேட்டுட்ட? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் கூட இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரியாது. இதைத்தான் நீ கேட்க வந்தியா? இல்ல, நான் உன்ன. காயத்ரி! என்னம்மா, எவ்வளவு நேரண்டி மாவு புழிஞ்சுகிட்டு இருப்ப? அடுப்புல குழம்பு கொதிச்சுகிட்டு இருக்கடி, சீக்கிரம் வா. சரிம்மா. சரி, நான் படிக்க போனோம், நான் கிளம்புறேன். இரு மகேஷ், காஃபி போட்டு தர, சாப்பிட்டு போ. இல்ல, இப்பதான் நான் குடிச்சேன், நான் கிளம்புறேன். என்னாச்சு உனக்கு? ஏதோ சொல்ல வந்தா. நல்ல பைய. என்ன குட்டி, அப்படி பாக்குற மாமனா? கடிச்சு திங்கிற மாதிரி பாக்குறியே, அம்புட்டு ஆசையா மாமா மேல? அவ்வளோ பிடிச்சிருக்கா? ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. உன் அம்மா காரி தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. உனக்கு எனக்கும் தான் பொருத்தம். அதை யாராலையும் மாத்த முடியாது. வாத்த, எப்படி இருக்க? சி, வாய மூடுறா. உன்னதே இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஓ, இவன் வந்திருக்கானா? அப்புறம் ஏன்டா அடிக்கடி வந்து ராவடி பண்ற? நீ சொல்லிட்டா போச்சா? என் பச்சை கிளியை எனக்கு கட்டி கொடுத்துடு. டேய், அப்புறம் இந்த பக்கம் வரவே மாட்டேன், பறந்து போயிடுறேன். என்ன குடி சொல்ற? பல தடவை சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப அதே தப்ப பண்ணிட்டு இருக்க. இனி ஒரு முறை சொல்ல மாட்டேன், ஸ்டேஷன்ல வச்சு பிச்சு எடுத்துருவேன். நான் என்ன சார் தப்பு பண்ண? அத்தை வீட்டுக்கு மருமகன் வந்தா ஸ்டேஷன் கூட்டு போயிடுவீங்களா? போங்க சார், போய் வேலையை பாருங்க. டேய், நான் கிளம்புறேன்னு சொன்னேன். அத்தை வரட்டா, குட்டி வரட்டா. என்னைக்கு இருந்தாலும் உன் பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி. உன் பொண்ணு ஜாதகத்துக்கு பயந்து ஒருத்தனும் கட்டிக்க வரமாட்டான். வச்சு ஊருக்கா தான் போடணும். வரத்த, என்ன பண்றது? இப்படி பண்ணிட்டு இருக்கானே. நீ உள்ள போமா காயத்ரி? என்ன மைனா, என்னாச்சு? மூஞ்சி அப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இருக்க, இப்படி திரும்புறது? நான் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் ஆசைப்பட்டு கேட்டேன். கையில ஏறி நிக்கிறேன், தூக்குங்கன்னு. அதே உன்னால செய்ய முடியல. நீ எப்படி என்னை வச்சு காப்பாத்த போற? அது அன்னைக்கு நான் சாப்பிடாம வந்துட்டேன். அதான்
இன்னைக்கு ஏறு நில்லு, தூக்குறேன். அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என்ன ஒரு ஆசை. என்ன ஆசை சொல்லு. சினிமால லவ் பண்றவங்கலாம் டுவேட் ஆடுவாங்களாமே, அது மாதிரி நானும் நீயும் ஆடலாமா? அவ்வளவுதானே? ஆனா பாட்டு நான் தான் சூஸ் பண்ணுவேன். என்ன பாட்டு? சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தால் திரு ஓணம் ஓணம் ஓணம். சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தால் திரு ஓணம் ஓணம் ஓணம். இந்த மூஞ்சிகளுக்கு உலகநாயகம் பாட்டு வேற, மரத்துல இருந்து கீழே இறங்கி வரதுக்குள்ள ஓடி போயிடுச்சு. நான் என்ன பாவம் பண்ணேன்? என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் இந்த கதி? அவரு போனப்பவே நான் போயிருந்த இதெல்லாம் பார்க்காம இருந்திருப்பனே. ஏன் இப்படி பேசுறீங்க? இந்த ரவுடி பையனுக்கு போய் என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியுமா? அவரோட சொந்தம்னு ராவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ ஜாதகம் சரியா இருந்திருந்தா நான் இப்படி அவமானப்பட வேண்டியது இல்லல்ல. ஜாதகத்தை தூக்கி குப்பையில போடுங்க, அதை பாக்குறதே பாவம். எனக்கு மட்டும் காயத்ரி வயசுல ஒரு பையன் இருந்தா கண்டிப்பா கற்றாத்தாளியன்னு சொல்லியிருப்பேன். இப்ப மட்டும் என்னப்பா, ஒரே வார்த்தை சொல்லுங்க, நான் கட்டுறேன். ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நம்ம காயத்ரிக்கு நல்ல மாப்பிளையா கிடைப்பான். தைரியத்தை மட்டும் கைவிட்டுறதுங்கக்கா. வாடரோ எங்க கிளம்புது? பொண்ணு பாக்க. உனக்கு எப்பவுமே விளையாட்டு தாண்டா, நல்ல பையன். ஏய் நில்லு, என்ன இவ்வளவு சந்தோஷம்? இல்ல காயத்ரி இல்ல. ஏன் எங்கிட்ட சொல்ல மாட்டீங்களோ? உள்ளதான் தூங்கிட்டு இருக்கா, போய் பாரு. நான் கிளங்க எடுத்துட்டு வந்துடுறேன். தூங்கி எந்திரிச்சு எங்கேன்னு கேட்டானா நான் கிளங்க எடுக்க போயிருக்கேன்னு சொல்லிடு, வரேன். சரி.